உங்கள் பர்சனாலிட்டி தான் உங்கள் வளர்ச்சிக்கு காரணம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. காலேஜ் பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங்கில் கூட நிறைய பேர் நம்மளோட பர்சனாலிட்டி பற்றி நிறைய விஷயங்கள் சொல்லியிருப்பாங்க, நிறைய விஷயங்கள் நம்மளுக்கும் தெரிஞ்சிருக்கும். ஆனால் பர்சனாலிட்டி அப்படிங்கிறது ஃபிக்ஸடே கிடையாதுங்க. பர்சனாலிட்டி இஸ் நாட் எ பெர்மனன்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஆத்தர் அழகாக அவங்களோட டைட்டிலே வந்துட்டு அவங்க வெளிப்படுத்தியிருப்பாங்க. பர்சனாலிட்டி அப்படிங்கிறது பாஸ்ட், ஃபியூச்சர், ப்ரெசன்ட் அப்படின்னு சொல்லிட்டு மாறிக்கிட்டே இருக்கும். பர்சனாலிட்டி நல்லா ட்ரெஸ் பண்ணிக்கிறதுனாலையோ குட் லுக்கிங்காக இருக்கனாலையோ நம்மளோட பர்சனாலிட்டி வெளிப்படுது அப்படின்னா அது தப்பு. நம்ம ஒரு கோலுக்காக அச்சீவ் பண்ணுறோம், அதுக்காக ஸ்கில்ஸையோ நிறைய விஷயத்த லேர்ன் பண்ணுறோமோ அதை நம்ம அச்சீவ் பண்ணி அதுக்கப்புறம் அதை சொசைட்டிக்கு நம்ம வெளிக்காட்டுறோம் இல்லையா, அதுதான் நம்மளோட உண்மையான பர்சனாலிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. ட்ரெஸ் அப்படிங்கிறது ஒன் ஆஃப் த பார்ட் அப்படின்னு தான் சொல்கிறாங்க பர்சனாலிட்டியில். உங்களோட கோலை நீங்கள் அச்சீவ் பண்ணி அதை சொசைட்டிக்கு காட்டுறீங்க இல்லையா, அதை தான் உண்மையான பர்சனாலிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த புக்கை நான் படித்தது கிடையாது. உங்களுக்கு இந்த புக்கு படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன், போய் வாங்கி படிங்க, நிறைய விஷயங்களை கற்றுக்கோங்க. நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தெரியும் இல்லை, ஆல்ரெடி இந்த புக்கை நான் படிச்சிருக்கேன் அப்படின்னா கீழே கமெண்டில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் எல்லாரையும் என்னோடய நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். இந்த மாதிரி வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, நிறைய விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கிறீங்க அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் என்ன மாதிரியான வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இதோட நான் கிளம்ப போகிற டைம் வந்தாச்சு. உங்கள் எல்லோரும் என்னோடய நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். மறந்துடாமல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் கமெண்ட் பண்ணுங்கள். மறந்துடாமல் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. பாய்.